ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும். வெல் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கிட்ரேசு டாய் ஹாயக்காவை பத்தி தான் பார்க்க போறோம். டாய் ஹாயக்காவா அப்படின்னா யாரு ப்ரோன்னு நிறைய பேர் கேட்பீங்க. கிட்ரேசுங்கிறது நம்ம ஊர்ல வரும்போது வச்ச நேம், பட் ஒரிஜினல் நேம் கிட்ரேசு டாய் ஹாயக்கா தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கிட்ரேசு பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதை நீங்க பார்க்க முன்னாடி சேனலுக்கு நீங்க நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ரியல் ஹிஸ்டரி ஆஃப் கிட்ரேசு. கிட்ரேசு டாயாயக்காவை ஃபேமஸ் கொடுமோ அனிமி கிரியேட்டரான ஃபுஜிமோட்டோ தான் கிரியேட் பண்ணாரு. கொடுமோவா நியூ ஆடாக இருக்கேன்னு நிறைய பேர் கேட்கலாம். கொடுமோங்கிறது சின்ன பசங்க பார்க்கறதுக்கான அனிமி. டைப்ஸ் ஆஃப் அனிமி வீடியோலாம் இதை பற்றி நிறையவே சொல்லலாம்னு நினச்சேன், பட் அனிமினா என்னங்கிற வீடியோவே வியூஸ் போகலை. ஸோ இந்த வீடியோலாம் பண்ணி கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டேங்குன்னு தான் பண்ணலை. உங்களுக்கு உண்மையிலேயே டைப்ஸ் ஆஃப் அனிமி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். வெல், டாபிக் உள்ள போவோம். ஃபுஜிகோ ஃபுஜி தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. லேட்டராக ஃபுஜிகோ எஃப் ஃபுஜின்னு சொல்லப்படுற ஃபுஜிமோட்டோ மட்டும் தனியாக இதை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அகெயின், என்ன ப்ரோ குழப்பறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் குழப்பல, தெளிவாக சொல்கிறேன். ஃபுஜிகோ ஃபுஜிங்கிறது பென் நேம். இதில் ஃபுஜிகோ எஃப் ஃபுஜின்னு சொல்கிற ஃபுஜிமோட்டோவும் ஃபுஜிகோ ஏ ஃபுஜின்னு சொல்லப்படுற மோட்டோ அபிகாவும் சேர்ந்து தான் அனிமீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறமா ஃபுஜிமோட்டோ தனியாக வந்து பண்ண தொடங்கியிருப்பாரு. அண்ட் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டோரேமன் அன்னோன் ஃபேக்ட்ஸ் வீடியோலேயே இருக்குது, லேட்டராக செக் பண்ணி பாருங்கள். வெல், இந்த அனிமியை ஃபஸ்ட்டு மாங்கா சீரீஸாக 1974 டு 1977 வரை ஜாகுரிங்கிற மேகசீனுக்காக மேக் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. லேட்டராக 1988 டு 1996 வரை கிட்டத்தட்ட ஃபுஜி டிவி திணற திணற இந்த மாங்காவுக்கு அனிமிஸை கிரியேட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த ஜப்பான் இந்த அனிமியை கார்ட்டூன் நெட்ஒர்க் வாங்கினாங்க. சிஎன் இந்த அனிமியை வாங்க முன்னவே 331 எபிசோட்ஸோட கிட்ரேசுவை என் பண்ணியிருந்தாங்க ஃபுஜி டிவி. கார்ட்டூன் நெட்ஒர்க் இந்த அனிமியை வேர்ல்டு வைடாக கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் அவங்க ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் இந்தியா தான். ஆமாங்க, கிட்ரேசு ஜாப்பனீஸுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஹிந்தியில் இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. தென் இந்தியாவோட ரீஜினல் லாங்குவேஜஸான தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு ஏகப்பட்ட லாங்குவேஜில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த அனிமிக்குன்னு தனி ஃபேன்ஸ்லாம் கிடையாது. ஃபுஜிமோட்டோவோட ப்ரீவியஸ் மாங்காவான டோரேமான ஃபாலோ பண்ண பல பேர் தான் இந்த மாங்கா என் அனிமியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா டோரேமானுக்கும் கிட்ரேசுக்கும் இடையில அவ்வளோ ஒற்றுமை உண்டு. இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹிஸ்டரியை முடிப்போம். லேட்டஸ்ட்டாக இந்த அனிமிக்குன்னு ரீமாஸ்டர்டு வெர்ஷன் கூட ரிலீஸ் ஆச்சு. அதை இந்தியாவில் கங்கமா அண்ட் டிஸ்னி சேனல்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ரீமாஸ்டர்ட் வெர்ஷனை மேக் பண்ணது அனிமேக்ஸ் ஜப்பான். அண்ட் 2002 இதுக்குன்னு ஒரு லைவ் ஆக்ஷன் ட்ராமா கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2002 நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஸ்பெஷலாக மேக் பண்ணதாக சொல்லப்படுது. ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜியை வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஜியை வச்சு மேக் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, 2002 பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. அந்த வகையில் அந்த டைமே எல்லாரும் இந்த கிட்ரேசு அனிமேஷனை வியந்து பார்த்தாங்க. பட் இது ரொம்ப பெருசுலாம் கிடையாது, வெறும் 1 hour தான் ஓடும். அண்ட் கிட்ரேசுக்குன்னு 1990s ஒரு ஆக்ஷன் வீடியோ கேமும், 1994 ஒரு ஆக்ஷன் கேமும், 1995 ஒரு போர்ட் கேமும் சேர்த்து மொத்தம் 3 கேம்ஸ் இருக்கு. ஸ்டோரி ஆஃப் கிட்ரேசு. வெல் கைஸ், நான் முன்னவே சொன்ன மாதிரி டோரேமன் மாங்காவை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் ஃபுஜிகோ ஃபுஜி கிட்ரேசுவை மேக் பண்ணாரு. அவர் ஏன் அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சார்னா, நோபிட்டாங்கிற ஒரு பையனை சோம்பேறியாக காட்டினதும் சில பேர் ஃபுஜிமோட்டோவை திட்ட ஆரம்பித்தாங்க. பசங்களை போய் இப்படி காட்டினா நல்லாவா இருக்குது, இதை பார்த்து மற்ற பசங்களும் கெட்டு போயிட மாட்டாங்களான்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி உருவாக்கப்பட்டது தான் கிட்ரேசு. பட் டோரேமனுக்கு ரீச் கிடைச்ச அளவுக்கு கிட்ரேசுக்கு ரீச் கிடைக்கல. ஃபுஜிமோட்டோவுக்கு இது மேக் பண்ணதுக்கு முன்னவே தெரியும். எப்படி ஸ்டோரி எழுதுனா பசங்க ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியுங்கிற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரிப்ளை மாங்காவாக கிரியேட் பண்ணுறதுனால அதை பற்றி அவர் கேர் பண்ணலை. இருந்தாலும் கிட்ரேசுவும் பாப்புலரான அனிமி தான். சுமார் 8 வருஷம் பிரம்மதாமை செல்லாச்சு. வெல், இதோட கதை ஹயோனோச்சோங்கிற பிளேஸில் வச்சு தான் நடக்கும். அது டோக்கியோவில் இருக்கிற ஒரு ரியல் பிளேஸ் தான். அங்கே தான் நம்ம கதையோட ஹீரோவான கிட்ரேசு வாழ்ந்துட்டு வரான். கிட்ரேசுவுக்கு வயசு 11, 5th class தான் படிச்சுட்டு வரான். பட் அவனோட அறிவும் மெக்கானிக்கல் பிரெயினும் நார்மல் ஹியூமனை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. சின்ன வயசுலேயே ஏஐ ரோபோட்ஸை மேக் பண்ணுற அளவுக்கு திறமசாலியாக இருக்கான். ஈவன் டைம் ட்ராவல் டிவைஸ் கூட இவன் மேக் பண்ணியிருக்கிறான். எப்படி ஒரு சின்ன பையனால் இவ்வளவு அறிவாளியாக இருக்க முடியுது? அதுக்கு காரணம் கிட்ரேசுவோட ரியல் நேம் கிட்ரேசுவே கிடையாது, அவனோட ரியல் நேம் கெட்டியச்சி. அவனுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது கிட்ரேசு சைசன்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் எழுதின டாய் ஹயாக்கா புக் கிடைக்குது. டாய் ஹயாக்கான்னா என்னன்னா ஜாப்பனீஸ் என்சைக்ளோபீடியான்னு அர்த்தம். கிட்ரேசு சைசனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சாலும்
அவரோட புக்ஸை வச்சு யாராலையுமே எதுவும் பண்ண முடிஞ்சிருக்காது. பட் கெட்டியச்சியோட மெக்கானிக்கல் பிரெயினால் அந்த என்சைக்ளோபீடியாவை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இனோவேஷனை மேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனாலேயே கிட்ரேஸ்ன்னு அவனோட நேம் மாறி போகுது. ஸோ இந்த ஷோவோட நேம் ஏன் கிட்ரேசு டைஹாயாக்கான்னு வச்சிருக்காங்கன்னு இப்போ புரியுதா? கிட்ரேசுவை பொறுத்தவரை அறிவாளியான பையன் மட்டும் கிடையாது. எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் தலைகணமே இருக்காது. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறான். அதே மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட் இவனை ஏமாத்தினாலும் அதை அந்த நிமிஷமே மறக்கிற கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் ஒரு சில படிக்கிற பசங்களை மாதிரியே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப வீக்காக இருப்பான் இவன். இவனோட கிளாஸஸ் கலண்டு கீழே விழுந்தா சுத்தமாக பார்வை தெரியாது இவனுக்கு. அதுக்காகவே காது வழியாக மாஸ்க் வியர் பண்ணுற மாதிரி ரெண்டு ரோப்பு போட்டிருப்பான் கண்ணாடிக்கே. கூடவே கேன்னு சிம்பிள் போட்ட கேப்பை வியர் பண்ணியிருப்பான். அது கிட்ரேசுங்கிற பேரை குறிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட குறியீடு. வெல், கிட்ரேசுவோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக அவன் ஃபீல் பண்ணுறது கொரோசுகி. கொரோசுகியை லைக் எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோவாக தான் மேக் பண்ணியிருப்பான். எல்லா வகையான எமோஷனும் கொரோசுகிக்கு உண்டு. அது எப்போவுமே ஒரு ஜுவோட ஷோல்டர்ஸில் வச்சிருக்கும். கிட்ரேசுவோட வீட்டில் அது ஒரு பையன் மாதிரி தான் வளர்ந்துட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் கிட்ரேசுவோட அம்மாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொரோசுகி தான் செஞ்சுட்டு வருது. ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை மனசில் வச்சு தான் கொரோசுகியை கிரியேட் பண்ணியிருக்கான் கிட்ரேசு. பட் ரோபோனால கிட்ரேசுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. டோரேமான்ல வர நோபிட்டாவை விட இது ரொம்பவே மோசம்னு சொல்லலாம். நோபிட்டாவது டோரேமான் கிட்ட ஹெல்ப் கேட்பான். பட் கொரோசுக்கு கிட்ரேசு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற ஒரு மிஷினாக தான் இருந்துட்டு வரும். அந்த அளவுக்கு ஸ்டூப்பிடான ரோபோட் இது. அண்ட் கொரோசுக்கினால சின்னதாக கூட சுருங்க முடியும். மேலும் எல்லா எபிசோடோட எண்ட்லையும் கொரோசுக்கியோட ஸ்பெஷல் டைலாக் பேசின அப்புறமா தான் எபிசோட எண்ட் பண்ணுவாங்க. கிட்ரேசு கொரோசுக்கியை விட அதிகமாக நேசிக்கிறது மயோகோ நொனோஹானா. இவளை மயோச்சான்னு கூப்பிடுவாங்க. இவளும் ஒரு புத்திசாலி பொண்ணு தான். எல்லாத்தையுமே ஈஸியாக புரிஞ்சுப்பா. எல்லாருக்குமே இவளை பிடிக்கவும் செய்யும். இருந்தாலும் இவளுக்கும் கிட்ரேசுக்கும் மட்டுமே செம வேவ் இருக்கும் சீரீஸில். சீரீஸில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் காட்டியிருப்பாங்க. பட் சம் டைம் ட்ராவல் எபிசோடில் கிட்ரேசுவோட ஒய்ஃபாகவும் இவளை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. தென் சீரீஸில் இன்னொரு முக்கியமான ஆள் புட்டா கொரிடா. இவன் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரச்சனை பண்ணுற கேரக்டராக காட்டப்பட்டாலும் கிட்ரேசுவோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டாகவும் இருப்பான். இவனோட கேரக்டர் ஆப்போசிட் டு கிட்ரேசு. படிக்கவே மாட்டான். மேக்ஸ் எக்ஸாம்னா தலைவர் நம்மளே மாதிரி லீவ் போட்டுருவார் ஸ்கூலுக்கு. பட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்டில் இருப்பான் இவன். அண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களோட ஷாப்பையும் மேனேஜ் பண்ணிட்டு வருவான். இவனுக்கு வெஜிடபிள்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். பட் பச்சை புழுக்களை பார்த்தா மட்டும் தெரிச்சு ஓடுற சைல்டிஷ் கேரக்டராக தான் இவனை மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவன் கூட சேர்ந்து கிட்ரேசு அண்ட் கொரோசுக்கிய வெறுப்பேற்ற கேரக்டரும் ஒன்று இருக்குது. அவனோட நேம் கோஜி டொங்காரி. இவன் ஒரு பணக்காரன் வீட்டு பையன். அவனோட அம்மா எதை சொன்னாலுமே அவன் கேட்பான். பட் கொரிடா கூட சேர்ந்து பிராங்க்ஸ் பண்ணவும் மறக்க மாட்டான். என்னதான் பிராங்க் பண்ணாலும் கிட்ரேசு அகேன் அண்ட் அகேன் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பான் அவனுக்கு. சீரீஸில் அதிகமாக கிட்ரேசு கிட்ட கேஜெட்ஸை மேக் பண்ணி கேட்டது கோஜி டொங்காரி தான். இருந்தாலும் இது போதாதுன்னு கிட்ரேசுவோட எல்லா இன்வென்ஷனையும் திருடவும் நினப்பான். இப்படி எல்லா கேரக்டரும் சீரீஸில் பண்ணுற ஃபன்னான விஷயங்களை சேர்த்து தான் இந்த கிட்ரேசு அனிமி அண்ட் மாங்காவை மேக் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் எலிமெண்ட்டே டைம் ட்ராவல் மிஷின் தான். டைம் மிஷின் மூலமாக அடிக்கடி எங்கேயாவது போய் வம்ப இழுத்துட்டு வருவாங்க எல்லாருமே. ஓகே கைஸ், இதோட கிட்ரேசு அனிமியோட ஹிஸ்ட்ரி அண்ட் டீட்டெயில்ஸ் வீடியோ முடிச்சுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வர அன்னோன் டீட்டெயில்ஸை தந்திருக்கேன். பட் டோரேமான் சீரீஸ் மாதிரி ஹிட் ஆகாததுனால ரொம்பவே கம்மியான டீட்டெயில்ஸ் தான் கிடச்சிது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் எந்த அனிமியோட டீட்டெயில் வேணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் உங்களோட தாட்ஸையும் சேர்த்து சொல்லுங்கள். சேனலுக்கு நீங்கள் நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா சேனலில் இதே மாதிரி ஏகப்பட்ட அனிமி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிபொலி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ்.